தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி டிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ட்ரெஸ்ட் ஃப்ரீ, டெய்லி ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ, டெய்லி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ. எந்தெந்த டைம் எப்பப்போ கொடுப்போம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இப்போ கிளாஸை பார்த்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இலவசமாக மாதிரி தேர்வுகள்லாம் வழங்கி பகுதி இரண்டு நம்ம வந்து தமிழில் வந்து தேர்வு சொல்லியிருந்தோம், எல்லோரும் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ தேர்வு எழுதலாம், தமிழ் தேர்வு. சரியா, உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தலைப்புகள் இருக்கும். ஸோ எழுதணும், இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து இலவசமாக மாதிரி தேர்வு எழுதணும்னா சாம்பியன்ஸ் அகாடமி டிபிள்ஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு லைவ் டெஸ்ட், லைவில் வராதவங்க பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லலாம் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்ஸ்லாம் தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த பகுதியில் உங்களுக்கு 30 வினாக்கள் இருக்கும் உள்ளன. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும், அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா கேள்விகளுக்குமே நம்ம விடை அளிக்கணும். முதல் கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள், முதல் கேள்வி, தஞ்சை பெரிய கோயில் குடமூலுக்கு நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் அனுப்புங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ. அதாவது 1010, 1500, 1020, 2000 எல்லாமே கிபியில் நடந்திருக்கு. இதில் எது சரியான பதில் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. தஞ்சை பெரிய கோயில் குடமூலுக்கு நடைபெற்ற ஆண்டு எது? ஓகே, சரியான விடை கிபி 1010. சரியான விடை கிபி 1010. சரியான விடையான்னு செக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. 1010ங்கிறது சரியான விடை, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், 32வது கேள்வி, பொருள் கூறுக. அதாவது குவை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? கூட்டமா, குவியலா, கும்பலா, கோர்த்தா? ஏஆர் பிஎஸ் சிஆர்டிஆர். ஓகே, சரியான பதில் பார்த்துடலாமா? குவியல். குவியல் தமிழுங்கிறனால வேகமாக நான் சொல்கிறேன், ஏன் நீங்கள் வேகமாக ஆன்சர் சொல்லிடுவீங்க எனக்கு தெரியும், அந்தளவு ஷார்ப்பாக படிச்சிருக்கோம் நம்ம. குவியல் அடுத்து பார்க்கலாமா? நிகண்டுகளில் மிக பழமையானது, அதாவது நிகண்டுகளில் பழமையானது எது? 33வது கேள்வி, நிகண்டுகளில் பழமையானது எது? சேந்தன் திவாகரமா, மண்டல குருடரா, அகராதியா, சதுரகராதியா? நிகண்டுகளில் பழமையானது எது? சரியான பதில் சேந்தன் திவாகரம். சரியான பதில் சேந்தன் திவாகரம். ஓகே, அடுத்து பாருங்க, அறிவியல் கலை சொல் களஞ்சியம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? அறிவியல் கலை சொல் களஞ்சியம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1993, 1991, 1990, 1992. இதில் எது சரியான விடை? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 1991 தான் வெளியிட்டாங்க, சரியான்னு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், 1991. 34வது கேள்விக்கு, 1991 34வது கேள்விக்கு பி தான் சரியான பதில், 1991. அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1991. அடுத்து பாருங்கள், ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார்? ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார்? வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், வை மு கோதை நாயகி அம்மாள். இந்த நாலு பேரில் வந்து யார் வந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி ஆவார்?
ஏயா பிஆர் சிஆர் டிஆர் ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க. ஆன்சர் அனுப்புங்க ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர். ஓகே ஆன்சர் பாருங்க. வேலு நாச்சியார் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். வேலு நாச்சியார், வேலு நாச்சியார் ஏ தான் சரியான பதில். 35 ஆப்ஷன் ஏ சரியான பதில். அடுத்து பார்க்கலாமா. 36 நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? கலைவாணரா, மகாவித்வான் மீனா சுந்தரனாரா, கவிமணியா, பாரதிதாசனா? 36வது கேள்வி பாருங்க. ஏஆ பிஆர் சிஆர்டியான்னு அனுப்புங்க. அதாவது நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார்? நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார்? சரியான பதில் நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவர் தான் வந்து நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு கூறினது. ஆப்ஷன் பி சரியான பதில். அதாவது 36வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் சரியான பதில். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 37வது கேள்வி. ராமானுஜன் சாதாரண மனிதர் அல்ல, அவர் இறைவன் தந்த பரிசு என கூறியவர் யார்? ராமானுஜன் வந்து சாதாரண மனிதர் அல்ல, அவர் இறைவன் தந்த பரிசு என கூறியவர் யார்? ராமானுஜன் சாதாரண மனிதர் அல்ல, அவர் இறைவன் தந்த பரிசு என கூறியவர் யார்? பேரா ஈடிபல் ஆப்ஷன் ஏ சரியான பதில். பேரா ஈடிபல் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. 37வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. ராமானுஜர் வந்து சாதாரண மனிதர் அல்ல, அவர் இறைவன் தந்த பரிசு அப்படின்னு சொன்னது வந்து பேரா ஈடிபல் அப்படிங்கிறவர். 37வது கேள்வியை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்து வாணிதாசன் பிறந்த ஊர் எது? மதுரையா, கேரளாவா, வங்காளமா, வெள்ளியனூரா? வாணிதாசன் பிறந்த ஊர் எது? ஏஆ பிஎஸ் சிஆர் டிஆ. 38வது கேள்விக்கு 38வது கேள்விக்கு சரியான பதில் என்ன? சரியான பதில் வெள்ளியனூர், வாணிதாசன் பிறந்த ஊர். சரியா அடுத்து போகலாமா. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஒருக்கா நோட் பண்ணிக்கலாம். நாளைக்கு என்ன தேர்வுங்கிறதையும் டேட்டோட நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருப்பேன். இப்போ இன்றைக்கி தமிழ் எழுதுறீங்கன்னா நாளைக்கு ஆங்கிலம் தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன ஆர்டர் வைஸாக நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ சிலபஸ் வைஸாக தான் நம்ம வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து போட்டுட்ருப்போம் இலவசமாக தெரிவிக்க. சரியா அடுத்து பாருங்கள். 39வது கேள்வி. மதுரை வீதிகளின் பெயர்களில் இது ஒன்று அல்ல, அதாவது இது வந்து மதுரை வீதியோட பெயரில் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். கூலவீதி, மன்னவர் வீதி, பொன் வீதி, பானர் வீதி. ஸோ மதுரை வீதிகளோட பெயர்களில் இது ஒன்று அல்லங்கிறத 4 ஆப்ஷன் கொடுத்ததில் எந்த ஆப்ஷன் வந்து சரியான பதில் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கணும். ஆன்சர் அனுப்புங்க. கூலவீதி, மன்னவர் வீதி, பொன் வீதி, பானர் வீதி. ஓகே ஆன்சர் அனுப்பலாமா, ஆன்சர் சொல்லலாமா? பானர் வீதி. இதுதான் மதுரை வீதிகளோட பெயர்களில் ஒன்று அல்ல. நீங்கள் வேணால் ஒரு பேச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆனால் இதுதான் சரியான பதில். 39வது மதுரை வீதிகளின் பெயர்களில் இது ஒன்று அல்ல.
பான ரீதி. சரியா, அடுத்து பாருங்க, உலகையே நடுங்க செய்த 40 கேள்வி, உலகையே நடுங்க செய்த கொடுங்கோளராக ஹிட்லர் இருந்தாலும் அவரையே மன்னிப்பு கேட்க செய்த மாவீரன் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன், சார்லஸ் ஜி ஃபோ, செண்பகராமன். நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது சரியான பதில் எதுன்னு சொல்லுங்க. சரியான பதில் எதுன்னு பார்த்துடலாமா? சரியான பதில் வந்து செண்பகராமன், ஆப்ஷன் டி தான் சரியான பதில். உலகையே நடுங்க செய்த கொடுங்கோளராக விளங்கிய ஹிட்லர் இருந்தாலும், அதாவது இருக்கும்போது, அவரே மன்னிப்பு கேட்க செய்த மாவீரன் யாராக விளங்கினான்னா செண்பகராமன். ஆப்ஷன் டி தான் சரியான பதில், 40க்கு ஆப்ஷன் டி. அடுத்து பார்க்கலாமா? வௌவால் மரத்தில் என்ன பண்ணும், தொங்குமா, உறங்குமா, ஆடுமா, இருக்குமா? ஏஎஃப் பிஎஸ் சிஆர் டியா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. 41க்கு என்ன பதில்? வௌவால் மரத்தில் தொங்கும், வௌவால் மரத்தில் தொங்கும். நாற்பத்தி ரெண்டாவது, கோடிட்ட இடத்தை நிரப்புக, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இயற்றிய நூல் எது? பாண்டியன் பரிசு, பாப்பா பாட்டு, குடும்ப விளக்கு, உமர்கயா படங்கள். நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த நாலு ஆப்ஷனில் சரியான பதில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம சரியான பதிலை கண்டுபிடிக்கணும். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இயற்றிய நூல் எது? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இயற்றிய நூல் எது? சரியான பதில் வந்து ஏபிஎஸ் சிஆர்டியா அப்படிங்கிறதுல 42வதுக்கு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இயற்றிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா உமர்கயாம் பாடல்கள், ஆப்ஷன் டி தான் சரியான பதில். உமர்கயாம் பாடல்கள், ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உமர்கயாம் பாடல்கள், உமர்கயாம் பாடல்கள். அடுத்து பார்ப்போம், எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மை எது? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், 43வது கேள்வி. எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மை எது? எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மை எது? பெருமையா, பொய்மையா, தூய்மையா, உண்மையா? சரியான பதில் எது? ஏபிஎஸ் சிஆர்டியா. எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மை எது? எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மை எது? பொய்மை. சரியான பதில் எது? பொய்மை. எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மை எது? பொய்மை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மை வந்து எதுன்னா பொய்மை. அடுத்து 43வது பொய்மை, அதாவது பி ஆப்ஷன். அடுத்து 44வது கேள்வி, டேஸ் என்னும் நூலில் 96
99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன. எந்த நூலில் வந்து 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏ வந்து முல்லைப்பாட்டு, ஆப்ஷன் பி குறிஞ்சிப்பாட்டு, ஆப்ஷன் சி பட்டினப்பாலை, ஆப்ஷன் டி பதிற்றுப்பத்து. சரியான பதில் என்னது? எந்த நூலில் 99 வகையான பூக்களோட பெயர்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டடாக வர்றது தான், இது வந்து ரிப்பீட்டடாக வர்றது தான். 34வது கேள்வி, எந்த நூலில் 99 வகையான பூக்களோட பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. முல்லைப்பாட்டா, குறிஞ்சிப்பாட்டா, பட்டினப்பாளையா, பதிற்றுப்பத்தா? எந்த நூலில் 99 வகையான பூக்களோட பெயர்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த நூலில்? ஏஆபிஎஸ்சிஆர்டியா 44வது கேன்சர் பார்க்கலாமா? குறிஞ்சி பாட்டு, அதில் தான் வந்து 99 வகையான பூக்களோட பெயர்கள் வந்து இருக்குது அந்த நூலில். அடுத்து பாருங்கள், 45வது கேள்வி, பறவைகளை டேஸ் வகையாக பிரிக்கலாம், பறவைகளை வந்து எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐந்தா, ஆறா, மூன்றா, எட்டா? இந்த ஒரு கேள்வி வந்துட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இதுக்குரிய ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேயா? இந்த பகுதி கேள்வி இதிலோட பகுதி முடிஞ்சோடனே இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம், பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேயா? இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். அடுத்து போகலாமா? 46வது, விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்து முதலில் படிக்கும் நூல் எது? விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்து முதலில் படிக்கும் நூல் எது? பைபிளா, திருக்குறளா, திருவாசகமா, மோட்ச பயணமா? விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் முதலில் படிக்கும் நூல் எது? திருக்குறள். திருக்குறள் தான் வந்து விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்து முதலில் படிக்கும் நூல் எது? திருக்குறள். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 46வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். ஆப்ஷன் பி சரியான பதில், செக் பண்ணிக்கோங்க, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 47வது கேள்வி, மலையும் மலை சார்ந்த இடமும். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா முல்லை, மருதம், நெய்தல், குறிஞ்சி, நாலு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான பதில் எது? மலையும் மலை சார்ந்த இடமும். சரியான பதில் அனுப்புங்க. மலையும் மலை சார்ந்த இடமும். மலையும் மலை சார்ந்த இடமும். மலையும் மலை சார்ந்த இடமும். ஆன்சர் குறிஞ்சி. கரெக்டாக போட்டிருக்கீங்களா? 47வதுக்கு ஆப்ஷன் டி தான் சரியான பதில், குறிஞ்சி. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து 48வது, எழுத்துக்களின் பிறப்பை இடப்பிறப்பு அப்புறம் கமா போட்டு டேஷ் போட்டிருக்காங்க. இன்னொரு ஒரு பிறப்பு வரும், அது என்ன பிறப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். என இரு வகைகளாக பிரிக்கலாம். எழுத்துக்களின் பிறப்பு, இடப்பிறப்பு, அப்புறம் இன்னொன்று என்ன பிறப்பு வரும்? ஒளிப்பிறப்பா, முயற்சி பிறப்பா, நா பிறப்பா, அன்ன பிறப்பா? இதில் எந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷனில் எது முதல்ல வரும், அது சரியாக வரும் பதில்? ஏஆ, பிஎஸ், சிஆ, டிஆ? முயற்சி பிறப்பு. கரெக்டா? எழுத்துக்களின் பிறப்பை இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பு என இரு வகைகளாக பிரிக்கலாம். அதாவது ஆப்ஷன் பி, 48க்கு ஆப்ஷன் பி.
48 ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா 49வது கேள்வி, இது முக்கியமானது. தமிழ் 800 கலை எழுதுக, அதாவது 19 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வருமா, பி வருமா, சி வருமா, டி வருமா? நீங்கள் தமிழ் எண்களை நான் நடத்தும்போது கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரியான ஒரு இதுன்னா எது வரும். ஓகே, சரியான பதிலை பார்க்கலாமா? டக்குன்னு நேரம் எழுதியிருக்கணும். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இதுக்கு தமிழ் 800 கல்ல 19க்கும் 25க்கும் சரியான பதில் 49வது கேள்வியில் ஆப்ஷன் பி, அதாவது க கூ வந்திருக்கும் 19க்கு, அப்புறம் உரு அப்படிங்கிறது 25க்கும் வந்திருக்கும். சரியான பதில் ஆப்ஷன் பி, பார்த்துட்டிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம் 50வது கேள்வி. பாருங்க, புது கவிதை வளர்ச்சியில டேஸ் பங்கு போற்றத்தக்கது. யாருடைய பங்கு வந்து புது கவிதை வளர்ச்சியில போற்றத்தக்கது? வள்ளிக்கண்ணன், பாரதியார், வைரமுத்து, சுரதா. புது கவிதை வளர்ச்சியில யாருடைய பங்கு வந்து போற்றத்தக்கது? வள்ளிக்கண்ணன், பாரதியார், வைரமுத்து, சுரதா. புது கவிதையோட வளர்ச்சியில யாருடைய பங்கு வந்து போற்றத்தக்கது? சரியான பதில் எது? ஆப்ஷன் ஏயா, பிஏ, சியா, டியா? 50வது கேள்வி வள்ளிக்கண்ணன். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, வள்ளிக்கண்ணன். 50வது கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, வள்ளிக்கண்ணன். 51வது இது, நிவேதனம் என்ற சொல்லின் பொருள் என்ன? நிவேதனம் என்ற சொல்லோட பொருள் என்ன? படையமுது. ஆப்ஷன் டி, படையமுது. நிவேதனம் என்ற சொல்லோட பொருள் என்ன? ஆப்ஷன் டி, படையமுது. நிவேதனம் என்ற சொல்லோட பொருள் என்ன? ஆப்ஷன் டி, படையமுது. இது முக்கியமானது, அதனால தான் ஆன்சர் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து படையமுது, கரெக்டா? 51க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர், படையமுது முக்கியமானது, அதனால நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. அடுத்து பாருங்கள் 52, கனகம் என்பதன் பொருள் என்ன? கனகம் என்பதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்வமா, பொன்னா, மணியா, முத்துவா? ஏஆர், பிஏ, சிஆர், டிஆர் ஆப்ஷன் அனுப்புங்க, சரியான பதில் அனுப்புங்க. 52வது கேள்வி, கனகம் என்பதோட பொருள் என்ன? சரியான பதில் பார்க்கலாமா? டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். கனகம் என்பதன் பொருள் பொன், கனகம் என்பதன் பொருள் பொன், கனகம் என்பதன் பொருள் பொன். அடுத்து பாருங்க 53வது கேள்வி, மான விஜயம் என்னும் நாடகம் டேஸ் என்னும் இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. கார் நாற்பதா, களவழி நாற்பதா, அகநானூரா, புறநானூரா? எதை அடிப்படையாக கொண்டது? மான விஜயம் என்னும் நாடகம் வந்து எதை அடிப்படையாக கொண்டது? மான விஜயம் என்னும் நாடகம் எதை அடிப்படையாக கொண்டது? மான விஜயம் என்னும் நாடகம் எதை அடிப்படையாக கொண்டது? ஏஆர், பிஆர், சிஆர், டிஆர் ஆப்ஷன் அனுப்புங்க. மான விஜயம் என்னும் நாடகம் எதை அடிப்படையாக கொண்டது? சரியான பதில் சொல்லாமா? களவழி 40 தான் சரியான பதில். செக் பண்ணுங்க ஆன்சரை. களவழி 40, களவழி 40. மான விஜயம் என்னும் நாடகம் களவழி 40 என்னும் இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது.
இப்போ படிக்கிறீங்கன்னா அந்த 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 கேள்விகள் 50 கேள்விகள் 100 கேள்விகள் இருந்தாலும் அப்போயே மனப்பாடம் ஆயிடுது. இப்படி படிச்சிங்கன்னா அதுதான் நாங்கள் கொடுக்கறது கரெக்டாக. தமிழ் நாடக தந்தை 54வது கேள்வி பாருங்க. தமிழ் நாடக தந்தை என்ற இன்றளவிலும் உலக அளவு போற்றப்பட்டு வணங்குபவர் யார்? பம்மல் சம்பந்தனாரா, பட்டுக்கோட்டையா, சங்கரதாஸ் சுவாமிகளா, கிருஷ்ண சுவாமியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனில் சரியான பதில் எதுன்னு அனுப்புங்க. தமிழ் நாடகத்தோட தந்தை அப்படின்னு இன்றளவும் அழைக்கப்பட்டு போற்றப்படுபவர் யார், போற்றப்பட்டு வணங்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஆ பிஎஸ்சிஆர்டி அனுப்புங்க. 54வது கேள்வி. சரியான பதில் வந்து 54வது கேள்விக்கு பம்பல் சம்பந்தனார். பம்பல் சம்பந்தனார் தான் சரியான பதில். தமிழ் நாடக தந்தை என்று இன்றளவும் உலகம் போற்றி வணங்குபவர் யார்னா, யாரை வணங்குவார்னா பம்பல் சம்பந்தனார், அவங்கள தான் வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்களின் இளமை மரபு பெயர்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 54வதுக்கு ஏ தான் ஆப்ஷன் ஆன்சர் சரியானது சொல்லிட்டேன். 54வதுக்கு ஏ ஆப்ஷன் சரியான பதில், அதை பார்த்துக்கோங்க. 55வதுக்கு காய்களின் இளமை மரபு பெயரை எடுத்து எழுதுக. அவரை பிஞ்சு அப்புறம் வாழைக்கடுத்து என்ன வரும்? காய்களின் இளமை பெயர்கள் அவரைக்கு என்ன வரும்? அவரை பிஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்போம். வாழைக்கடுத்து வாழைக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இளமை பேர் பூவா, காயா, கச்சலா, மூசுவா? ஆன்சர் அனுப்புங்க. அவ்வளோதான், முடிய போகுது. இன்னும் 5 கேள்விகள் தான். இல்லை மொத்தம் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நான் டைம் டேபிள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன், என்னென்ன டேட்டுக்கு என்னென்ன டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு, எத்தனை மணிக்கு நடக்கும்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது போக ஷார்ட்கட்ஸும் முக்கிய வினாக்களும் நான் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம். சரியா? காய்களின் இளமை பெயர்களை மரபு பெயரை எடுத்து எழுதுக. அதாவது காய்களின் இளமை மரபு பெயரை எடுத்தது. அவரை பிஞ்சு வாழை என்ன வரும்? கச்சல். அப்போ சரியான பதில் கச்சல். அப்போ 55வதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான பதில். வாழை கச்சல், அவரை பிஞ்சு வாழை கச்சல், அவரை பிஞ்சு வாழை கச்சல். சரி, அடுத்து பாருங்க. பாம்பு 56வது பாம்பு விவசாயிகளின் பகைவனா, நண்பனா, உறவினனா, சகோதரனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஆ பிஆர் சிஆர்டியா பாம்பு விவசாயிகளோட என்ன வரும்? 56வது கேள்வி கேட்குறேன் நான். ஏஆ பிஆர் சிஆர்டியா 56க்கு அனுப்புங்க. சரியான பதில் பார்த்துடலாமா? பாம்பு விவசாயிகளின் நண்பன். சரியா, நண்பன். ஏன்னா வந்து அது வந்து என்ன பண்ணுது, இந்த எலிகள்லாம் சாப்பிடுது. எலி வந்து வயலை வந்து என்ன பண்ணிடும், ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிட்டு வேஸ்ட்டு பண்ணிடும். அந்த வயலை ஃபுல்லாமே எல்லாம் கரெக்டாக அந்த டயத்தில் அறுவடை பண்ணுற டயத்தில் எல்லாத்தையும் இது பண்ணி வேஸ்ட் பண்ணிடும். ஸோ அதனால் என்ன பண்ணால், பாம்பு வந்து எலியை சாப்பிட்றனால பாம்பு வந்து என்னது, விவசாயிகளோட நண்பன் அப்படின்னு சொல்லப்படுது. 56வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 56வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஓகே, அடுத்து 57வது கேள்வி. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரித்து பாடும் விளையாட்டு பாடல்களை நம்ம என்ன பாடல்கள் சொல்கிறோம்? அதாவது குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியோட ரொம்ப ஜாலியாக வந்து அவங்க பாடுற பாட்டை நம்ம என்ன பாட்டோட வகையில் சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எந்த வகையில் செய்கிறோம்? தாலாட்டு பாடலை செய்யணுமா, வழிபாட்டு பாடல்களில் செய்யுமா, இல்லை தொழில் பாடல்களை செய்யுமா, இல்லை நாட்டுப்புற பாடல்களை செய்யுமா, எதில் செய்கிறோம்? ஏஆ பிஆர் சிஆர் டிஆ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான பதில் என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியுடன் ஆரவாரித்து பாடும் விளையாட்டு பாடல்கள் என்ன? ஓகே, பார்த்துடலாமா ஆன்சரு? கடகடந்தான் ஆன்சர் சொல்லணும். தமிழுங்கிறதுனால நீங்கள் வேகமாக சொல்லணும். நான் சைக்காலஜிக்கு நிறையா டைம் கொடுத்தேன், ஆனால் தமிழுங்கிறதுனால நீங்கள் வேகமாக சொல்லணும். அப்போ தான் நீங்கள் தரவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு இங்கிலீஷ்க்கு நல்லா டைம் கொடுப்பேன், மேக்ஸுக்கும் டைம் கொடுப்பேன். ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும் மேக்ஸுக்கெலாம். ஓகே பாருங்க, 57வதுக்கு ஆன்சர் என்ன?
நாட்டுப்புற பாடல்கள் சேரும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அதாவது குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியுடன் ஆரவாரித்து பாடும் விளையாட்டு பாடல்களை என்ன சொல்லுவோம்னா நாட்டுப்புற பாடல்களோட வகைகளில் சேரும். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரித்து பாடும் விளையாட்டு பாடல்களோட வகைகள் என்ன? நாட்டுப்புற பாடல்களோட வகைகளில் சேரும். ஓகே, அடுத்து பாருங்கள். ஆற்றுனா 58வது. ஆற்றுனா என்பதன் பொருள் என்ன? ஆற்றுனா அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படிங்கிட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரிய உணவு, ஆப்ஷன் பியில் நல்ல உணவு, ஆப்ஷன் சியில் கட்டுச்சோறு, ஆப்ஷன் டியில் வந்து சமைத்த உணவு. இதில் எது சரியான பதிலாக வரும் ஆற்றுனா அப்படிங்கிறதுக்கு? இது செயல் பகுதியில் வந்திருக்கு, நான் நடத்தும் போதும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆன்சர் அனுப்புங்க. ஏஆ பியா சிஆர் டியா 58க்கு. ஓகே பாருங்க, ஆற்றுனா என்பதன் பொருள் என்னது? கட்டுச்சோறு. சரியான பதில் வந்து கட்டுச்சோறு. ஆற்றுனா என்பதன் சரியான பதில் இது கட்டுச்சோறு. ஆற்றுனா என்பதன் சரியான பதில் இது கட்டுச்சோறு. ஆற்றுனா என்பதன் சரியான பதில் இது கட்டுச்சோறு. சரி ஓகே. 59வது கேள்வி பாருங்க. 59வது கேள்வி பாருங்க. தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி டேஸ் மாநிலத்தில் உள்ளது. ரொம்ப முக்கியமானது. தாகூரை பற்றி எப்படியும் ஒரு கேள்வி வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி இங்கேயும் வருது பாருங்க. ஒரு 2-3 கொஸ்டினாவது டெட்டில் வந்துடும், நிறைய இடங்களில் ஒத்து வரும் அது. 59வது கேள்வியாக பாருங்க, அவ்வளோதான் முடிக்க போகிறோம். என்ன 2-2 தானே, இதுவும் இன்னொன்று தான், அவ்வளோதான். தாகூரோட விஸ்வபாரதி கல்லூரி டேஸ் மாநிலத்தில் உள்ளது. குஜராத்தா, மேற்கு வங்காளமா, அஸ்ஸாமா, பீகாரா? ஆன்சர் அனுப்புங்க. ஏஆ பிஎஸ் சிஆர் டிஆ. தாகூரோட விஸ்வபாரதி கல்லூரி வந்து எந்த மாநிலத்தில் இருக்கு? அந்த டேஷுங்கிற இடத்த எந்தன்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆன்சர் அனுப்புங்க. 59வது. ஓகே, சரியான பதிலை பார்க்கலாமா? சரியான பதில் வந்து மேற்கு வங்காளம். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். மேற்கு வங்காளம் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது, சரியா? தாகூரோட விஸ்வபாரதி கல்லூரி டேஸ் மாநிலத்தில் உள்ளது மேற்கு வங்காளம். சரி, இப்போது லாஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிப்பீட்டடாக டிஎன்பிசிலையும் அண்ட் மற்ற உங்களுக்கு போட்டித் தேர்வுகளையும் வந்திருக்கு, சரியா? ஃபஸ்ட்டு நான் கொஸ்டினை வாசிட்டேன், அதுக்கப்புறம் ஆப்ஷன் காட்டுறேன். 12 வயதிலேயே மற்போர் சிலம்பம் வாழ்வீச்சு. 60வது கேள்விக்கு சொல்லிட்டுருக்கேன். வாழ்வீச்சு என வீர கலைகள் எல்லாம் கற்று தேர்ந்த இருந்த சிறுவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்தளவு இந்த 2 ஆப்ஷனுக்குள்ளேயே இருக்குது. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பிக்குள்ளேயே இருக்குது. 12 வயசுலேயே மற்போர் சிலம்பம் வாழ்வீச்சு எல்லா வீர கலைகளும் கற்று தேர்ந்திருந்த சிறுவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாண்டிய நெடுஞ்செழியனா, புலித்தேவனா, இல்லைன்னா வீரபாண்டியனா, அதுக்கப்புறம் வந்து இமயவர்மனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான பதில் இது ஏஆ பிஎஸ் சிஆர் டிஆ. 12 வயதிலேயே 60வது கேள்வி கேட்குறேன். 12 வயதுலேயே மற்போர் சிலம்பம் வாழ்வீச்சு என வீர கலைகள் எல்லாம் கற்று தேர்ந்திருந்த சிறுவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாண்டிய நெடுஞ்செழியனா, புலித்தேவனா, வீரபாண்டியனா, இமயவர்மனா? எந்த ஆப்ஷன் சரியான பதில்? ஏஆ பிஎஸ் சிஆர் டிஆ அனுப்புங்க. லாஸ்ட் குவஸ்டின், யோசனை பண்ணி அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? புலித்தேவன். இவர் தான் வந்து 12 வயசுலேயே வந்து மற்போர் சிலம்பம் வாழ்வீச்சு வீரக்கலைகள்லாம் கற்று தேர்ந்தவர் சிறுவன். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 60க்கு ஆப்ஷன் பி கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் நடக்கும். ஸோ நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. காலையில் உங்களுக்கு அருமை நினைக்கும். ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கிங்கன்னா, இப்போ இதை முடிச்சிட்டோன்னே ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக படிக்கிறதுல நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷை பொறுத்தவரை அதிகமாக கிராமர்ஸ் தான் வரும். 1-5 கிராமர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அதுலேருந்தே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விகள் எப்படி இருந்துச்சுன்னு கேள்விகள் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இது எந்த அளவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்து பார்க்கலாம்.
ஓகே, நாளைக்கு படிக்க மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம தமிழ் எழுதியிருக்கோம் பகுதி இரண்டில், நாளைக்கு பகுதி மூன்று தொடரும். என்னென்னைக்கு எந்தெந்த தேர்வு எந்த நேரத்தில் நடக்கும், ஆன்லைன் வகுப்புகள் எந்த நேரத்தில், எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் பார்த்துருங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இது ரெண்டு மூலமாக தான் உங்களால் எங்கள்கிட்ட பேச முடியும். எந்த உங்களோட விஷயமா இருந்தாலும் இந்த ஆரம்ப கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.